हाई फ्रेंड्स இன்னைக்கு வீடியோல நம்ம தக்காளி தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு pan எடுத்துக்கோங்க அதை சூடுபடுத்தி 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடுகு போட்டு அதை பொரிய விடுங்க கடுகு பொரிய ஆரம்பிச்சவனே 1 டேபிள்ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பை சேர்த்துருங்க இப்போ பூண்டு 10 பல் அளவுக்கு இருக்கு அதை வந்து பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்து பெருங்காயம் தேவையான அளவு சேர்த்திடலாம் பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிட்டிருக்கு இது கூட நீங்க 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் இந்த தொக்குக்கு பாத்தீங்கன்னா வெங்காயம் உங்களுக்கு தெரியவே கூடாது கண்ணாடி போல மாறணும் அந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வெந்து வந்தணும் அதனால வெங்காயத்தை நீண்ட நேரம் நீங்க வதக்கற மாதிரி வரும் இப்போ தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துடறேன் 1 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்திடறேன் அடுத்து என்ன சேர்த்த போறேன் அப்படினா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திடறேன் அதே மாதிரியே அடுத்து இந்த தொக்கு பண்றதுக்கு நம்ம இத நல்லா வதக்கி விடணும் கண்டிப்பா இந்த வெங்காயம் வேகறதுக்கு 5 ல இருந்து 7 நிமிஷம் போல ஆகும் அதனால அது வரைக்கும் நீங்க இத நல்லாவே வதக்கி விடலாம் ஆனா நீங்க மூடி வெச்சிட்டு அப்படியே விட்டுறாதீங்க கொஞ்சம் வந்து அப்பப்போ ஓபன் பண்ணி இத கொஞ்சம் கலரி விடுங்க அப்பதான் அடி பிடிக்காது நான்ஸ்டிக் இல்லாத panல பண்ணா அடி பிடிக்க வாய்ப்பிருக்கு அடுத்து இந்த தக்காளி தொக்குக்கு நான் ஒரு 7 தக்காளி எடுத்து அத பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துறேன் இப்போ இத நல்லா பிரட்டி விடலாம் தக்காளியோட அளவு எப்படி இருக்கணும் அப்படினா வெங்காயத்தை விட 2 அல்லது 3 மடங்கு இருக்கலாம் இப்போ தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துறேன் அடுத்து இந்த நல்லா வந்து வெந்துட்டு இருக்கு இப்போ நம்ம அத ஒரு மூடி போட்டு வேக வெச்சிடலாம் இப்போ நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல இருக்கும் இப்போ நீங்க அத நல்லாவே வந்து மசிச்சு விடலாம் இது நாட்டு தக்காளி அப்படிங்கறப்ப உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கு இருந்தாலும் நம்ம மசிச்சு விட்டோம்னா தொக்கு பதத்துக்கு சூப்பரா வந்துடும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன செய்ய போறோம்னா 1 குழி கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்த போறோம் நல்லெண்ணெய் சேர்த்ததனால காரம் அதிகமா இருந்தா கம்மியாகும் உங்களுக்கு தொக்குக்கும் ஒரு நல்ல கலர் கொடுக்கும் இத ஒரு 2 நிமிஷம் போல நம்ம வதக்கி விட்டுட்டு அதே மாதிரியே சிம்ல வெச்சிட்டீங்க அப்படினா உங்களுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி கிடைச்சிரும் இப்போ பாருங்க நமக்கு ரொம்ப சூப்பரான யம்மியான ரொம்பவே அழகான கலர்ல தக்காளி தொக்கு கிடைச்சாச்சு இத நீங்க இட்லி சப்பாத்தி தோசைன எல்லாத்துக்குமே நீங்க சைடு டிஷா யூஸ் பண்ணலாம் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் நம்பறேன் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஷேர் பண்ணிடுங்க சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க ஆரோக்கியமா இருங்க